அமெரிக்காவில் உள்ள மெய்னி என்ற இடத்தில் வசித்து வருபவர் மார்ஜோரி பெர்கின்ஸ் வயது 87 சமூகத்தன்று அவர் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தார். நள்ளிரவு 2 மணி அளவில் விழித்து பார்த்தார். அப்போது அவர் படுக்கையின் அருகே மர்ம மனிதன் நின்று கொண்டிருந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். உடனே அந்த மர்ம வாலிபர் தான் அணிந்திருந்த சட்டை மற்றும் பேண்டை கலற்ற முயன்றார். அவனது சட்டை பையில் மது பாட்டில் மற்றும் கத்தி இருந்தது. மார்ஜோரியை வெட்டப்போவதாகவும் அவன் மிரட்டினான். இதை பார்த்து அவர் சத்தம் போட முயன்றார். திரும்பி தாக்குவதற்கும் அவரிடம் பலம் இல்லை. வீட்டில் அவரை தவிர வேறும் யாரும் இல்லாததால் என்ன செய்யலாம் என்று யோசித்தார். அந்த சமயம் மர்ம வாலிபருக்கு தனக்கு அதிகமாக பசிக்கிறது, வீட்டில் சாப்பாடு ஏதாவது இருந்தால் கொடுங்கள் என்று கெஞ்சினார். அவன் வீடு புகுந்து திருடுதான் வந்துள்ளான் என நினைத்த மார்ஜோரிக்கு அவன் பசிக்கிறது என்று சொன்னதும் சற்று மனம் இறங்கியது. உடனே அவனை சமையல் அறைக்கு அழைத்து சென்றார். அங்கிருந்த வேர்க்கடலை மற்றும் தேன் உள்ளிட்ட உணவு வகைகளை கொடுத்தார். ஏற்கனவே கோர பசியில் இருந்த மர்ம வாலிபர் அதை வாங்கி மழமளவென சாப்பிட்டார். பின்னர் அவன் மார்ஜோரி பெர்கின் நன்றி தெரிவித்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். வீட்டில் இருந்த எந்த பொருளையும் அவன் திருடவில்லை. இது தொடர்பாக மார்ஜோரி தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.